ஏய், என்னடா அது? என்னது? ஏய், அம்மான்னு சொன்னா அரஞ்சு போடுவேன். என்னது? அட பாவி, சொல்லாம கொள்ளாம இவ்ளோ பெரிய வேலையை பாத்துட்டாங்க ரெண்டு பேரும். கூடவே தானடா இருந்தீங்க, இந்த வேலையை பாத்து வச்சிருக்கீங்க. கேரடா, இவ எதுக்கு மாலையும் சேலையும் வந்திருக்கா? கழுத்துல தாலி வேற இருக்கு. நீ எதுக்கு இப்படி வந்து நிக்கிற? என்னடா இது? என்ன கோலம் இது? எதிர்பார்க்கல. ஏதோ ஊதாரி கணக்கா தெரிஞ்சுகிட்டு இருக்க. உங்க அம்மா உனி திட்டிட்டு இருக்கும் போது கூட பையன் பாவம், விடு திட்டாத. அவனுக்காக என்னைக்கு வேலைக்கு போகணுமோ போகட்டும், அது வரைக்கும் நான் சம்பாரிச்சு போடுறேன் அப்படின்னு. என்னது வேணும்னு பண்ணலையா? உனக்கு என்னடா அவள ஆத்திரம்? உன் கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணல, இனிமே அவளை யாராவது கட்டிக்குவாங்களா? அண்ணங்கார இப்படி பண்ணிட்டு வந்தா ஊர் முழுக்க கைக்குட்டி சிரிக்க மாட்டாங்க. வேலை வெட்டிக்கு போகாம ஊரை தான் சுத்திக்கிட்டு திரியறேன்னு பார்த்தா இப்ப இந்த கன்றாவி வேற. ஏங்க இந்த வேஷ்டி சட்டைய பாத்தீங்களா? நம்மளோட கல்யாண வேஷ்டி சட்டை. வேலை வெட்டிக்கு போய் ஒரு கல்யாண வேஷ்டி சட்டை கூட எடுக்கிறதுக்கு துப்பு இல்லாம உங்க அப்பா அம்மாவோடதை எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. எதுக்கு அவரு திட்டுறீங்க? ஏய், நீ ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, நல்லா வாங்கப்பட்டு போயிருவேன் என்கிட்ட. ஏண்டி, உன்னை புள்ள மாதிரி நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டதுக்கு உண்ட வீட்டுக்கே ரண்டகம் பண்றியா? ஓ, இந்த அம்மனிய திட்டுனா இங்க வலிக்குதோ? அம்மா மன்னிச்சிருமா, நான் வேணும்ல பண்ணலம்மா. அடியே பாவி, அப்பா இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு இதுதான் கதியாடி? என்ன கோலண்டிய பண்ணிட்டு வந்திருக்க? இனி நாலு பேர் மதிப்பாங்களாடி? ஐயோ கடவுளே, இதெல்லாம் பாக்குறதுக்குதான் என்ன இந்த உலகத்துல இருக்க வச்சியா? நாங்க கஷ்டப்பட்டாலும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் பண்ணி ஒரு நல்ல நாள் பெரிய நாளைக்கு வெளியே போயிருக்கனா, ஒரு நல்ல துணி வாங்கி தான் உடுத்திருக்கனா, எல்லாமே உனக்கு தானடி நான் பண்ணினேன். அப்படி இருந்தும் என் தலையில இப்படி இடியே இறக்கிட்டியாடி பாதகத்தி. இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன், இந்த தாலி இந்த மாலையில தூக்கி வீசிட்டு ஒழுங்கா நம்ம வீடு வந்து சேரு. இன்னைக்கு மாப்பிள்ள வீடு வராங்க, அவங்க பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்படி வேலை வெட்டி இல்லாத இந்த பயலை நம்பி பின்னாடி வருத்தப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடைக்காத சொல்லிவிட்டேன். இந்த நிறுத்துமா கேரே, என் பையன் ஒன்றும் வாம்பிளையும் கல்யாணம் பண்ணல, நீ ஏதோ மாப்பிள்ளைய பார்த்தேன்னு சொல்லிதான். என் பையன் இந்த இது இதுதான் ஏதாவது ஒன்று பண்ணி என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. என்னமோ என் பையனை கட்டினா வாம்பிள்ளை வாழ்க்கை வீணா போயிடும்ன்ற. ஏமா, என் பிள்ளைக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத அறியாத பிள்ளைதான். வாம்பை தான் ஏதாவது சொல்லி ஏமாத்திருக்கான். ஆமா, இவ அப்படியே பப்பா வாயில வரல வச்சா கூட கடிக்க தெரியாது. இது எல்லா வேலையும் பண்ணிட்டு திருட்டு கொட்டா மாதிரி முழிக்கிற முழியை பாரு. என் வீட்டில் வந்து நல்லவமை நடிச்சுக்கிட்டு புழுக்க வேலையெல்லாம் பார்க்கும்போதே நான் நினச்சிருக்கணும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சூது வாதெல்லாம் தெரியாம போச்சு. நல்லா புள்ள வளர்த்து வச்சிருக்க. இங்கே பாருமா, வார்த்தை தடிக்கிட்டு சொல்லிவிட்டேன், வாம்பை தான் ஏதோ ஒன்று சொல்லி ஏமாத்திருக்கேன் என் பிள்ளைய. ஆமா ஆமா, நல்லா ஏமாத்துனா. இங்க பாருடி, உன்னால பாரு நான் எல்லாருக்கிட்டையும் எப்படி ஏச்சும் பேச்ச வாங்கிட்டு இருக்கேன்னு. ஒழுங்க எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வா வீடுக்கு. இல்லம்மா, நான் வர மாட்டேம்மா. டேய், பார்த்தல்ல இந்த மொட்டச்சி என்ன என்னென்ன பேச்சு பேசுறானு? ஒழுங்க அவளை துரத்தி விட்டுட்டு கம்மனு நம்ம வீடு வந்துச்சே சொல்லிவிட்டேன். ஒழுங்கா வீட்டோட இருந்தீங்கன்னா மூணு வேலை சோறு போடுவேன். இல்லைன்னு வச்சுக்க, இவ கூட சேர்ந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் தெரியணும்.
பாரு காவியா, ஒழுங்கா என் பேச்ச கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரு, இல்லனா என்ன நடக்கும்னு தெரியாது, இல்லனா இங்க உன்னை தலை முழுகிருவேன். அம்மா வரியா இல்லையா? முடியாதுமா. அவ்வளவுதானே, முடியாதுதானே? இத்தனை நாள் வரைக்கும் உன்னை வளர்த்து ஆளாக்கி இம்புட்டு தூரம் பண்ணினதுக்கு நீ கொடுக்கற பரிசு புரியுதுமா? நீ சந்தோஷமா இரு, இந்த பயலை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஆனா கஷ்டம் நஷ்டம்னு சொல்லி என் வீட்டு கதவை தட்டிடாத. அன்னைக்கு நான் செத்ததா அர்த்தம். நீ இனிமே எனக்கு தேவையில்லை, என் புள்ளையே கிடையாது. ஓ, இதுதான் ஜாக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, நல்ல பெரிய குடும்பம், வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதையும் போடாம அப்படியே தாட்டி விட்டுறலான்னு நினப்பு. இங்க யாருமா, அவளுக்கு இனிமே எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அவளை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இனியோட எனக்கு புள்ளையே இல்லை. பாத்தீங்களாங்க, சரியான கூட்டு கலவணி குடும்பம். அதுங்களுக்கெல்லாம் சோத்திக்கே வழி இல்ல. நல்ல வசதியான மாப்பிள்ளையா இழிச்ச வயனா பார்த்து எப்படி தாட்டி விட்டுட்டு போறான்னு பாத்தீங்கல்ல. எங்க அம்மாவுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. திட்டுறது வந்து என்னைய திட்டுங்க, எங்க அம்மாவை பேசுறவள வச்சுக்காதீங்க. வீட்டுக்குள்ளேயே விடல, யாரடி உனக்கு அத்தை? என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? இங்க பாருடா, இவ இப்பயே இந்த அளவுக்கு பேசுறானா, இன்னும் காலத்துக்கு என்னென்ன பேச்சு பேசுவா? இப்பயே அவளை துரத்தி விட்டுட்டு கம்மனு வீட்டுக்குள்ள வா, இல்லேன்னு வச்சுக்கல எல்லாத்தையும் நான் முடிச்சு கட்டி விடுவேன். என்ன எல்லாரும் உட்கார்ந்தாச்சா? மறுபடியும் கனவா? எப்படியும் என்ன என் புள்ள வாழ்க்கைய ஏன் கெடுத்தன்னு கேப்பான். கேள் 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 ஜானகி, உன்கிட்ட நான் சொன்னேல என் புள்ள வாழ்க்கையில மட்டும் ஏதாவது பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா உன்னை தொலைச்சிருவேன்னு. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு என்னவா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, முடியாதது அப்படியே போச்சு. என் புள்ள வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம எவ்வளவு திமிரா தென்னாவட்டா கால் மேல கால் போட்டுக்கிட்டு நீ பேசுவ. ஷோ, டெய்லியும் இவனும் வந்து திட்டுறான் அடிக்கிறான். கனவுலதானே, எப்படின்னு கொஞ்ச நேரத்துல அடிக்கதானே போற? அடிச்சுட்டு போ. கட்டின புருஷனும் ஒரு மட்டு மறுவாத இருக்குது உனக்கு? இல்லதான், என்ன பண்றது? என்ன பண்றதா? அப்படியாப்பட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு குடும்பத்தை நடத்துறானா, அதுக்கு காரணம் நீ தானே. அவங்க கஷ்டப்படும் போது நீங்க மட்டும் சொகுசா எதுக்கு? உன்னை இன்னைக்கே முடிச்சிடுறேன். அடி கூட அடிச்சுக்கையா, இந்த மாதிரி பண்ணாதயா, முடியல. கல்யாணம் பண்ணவனே ஏன்டா கல்யாணம் பண்ண? கல்யாணம் பண்ணாமே இருந்திருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இருக்கேன். கல்யாணம் ஆகாத நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறியா?
கல்யாணன்றது சாதாரண விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் தாண்டி தலைவலியே ஆரம்பம். இத்தனை நாள் வரைக்கும் ஊதாரி கணக்காக தெரிஞ்சிட்டேன். இனி பாரு, உட்காரதுக்கு நேரம் இல்லாமல் ரோடோட திரியுதியா இல்லையான்னு பாரு. இம்பிட்டு தூரம் உங்களுக்கு நல்லது கெட்டது பண்ண எங்களுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணி வைக்க தெரியாதா? பெத்தவங்க கஷ்டம் என்னன்னு, வயிற்றுச்சல் என்னன்னு இதுக்கப்புறம் தாண்டா புரியும். இனிமே நாலு பக்கம் போய் நிக்க முடியுமா, இல்ல தலை காட்ட முடியுமா, இல்ல உன் தங்கச்சி ஏதோ எவனாவது வந்து பொண்ணு கட்டிக்கிட்டு போவானா, எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டல. இது பாரு மீனா, விடு, இதுங்களை பேசி ஒண்ணு ஆக போறது இல்லப்ப. ஒண்ணு ஆக போறது இல்லையா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு ஒரு கை வேலை வாங்கி செய்யினா அது முடியல, கல்யாணம் மட்டும் கட்டிக்கிட்டு வந்து நிக்க முடியுதோ? பாம்புக்கு பாலை வார்த்தா பாசத்தை பொழியும் நினைச்சோம், அது இப்படி சீரிப்பாயின்னு நம்ம என்ன நினைச்சோம்? விடு, அவனா அவன் வாழ்க்கையை பாத்துக்கிறான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே அவன் நமக்கு புள்ளையே இல்ல. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, சீதா மட்டும்தான். அவளுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அவனை தலை முழுகியாச்சு. ஆனா ஒண்ணு, இதுங்களை இப்படியே வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் ஊர்ல உள்ள நாலு பேர் நம்மளதான் அசிங்கமா பேசுவாங்க. அதனால வீட்டுல ஒரு மூளையில இருந்துட்டு போட்டோம். ஆனா வீட்டுக்குள்ள வரக்கூடாது இவங்க. ஏங்க, இதுங்களை கல்யாணம் பண்ணது இந்த தப்புன்னு இருக்கேன், வீட்டுக்குள்ள வரத சொல்லிட்டு இருக்கீங்களா? இவங்க இப்ப அடிச்சு துரத்தாம மீனா புரிஞ்சுக்க, நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. அந்த பிள்ளைய வீட்டை விட்டு வந்துருச்சு, இனி என்ன பண்ண முடியும்? இவனை நம்பி வந்து இனி என்ன கஷ்டப்பட போதோ அது அது தலையெழுத்து, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சீதா டியூஷன் எடுக்கிற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது, ஒரு பண்டை மாத்திரம் கொடுக்க கூடாது. இதுங்களா சம்பாரிச்சு உருப்பிட்டாலும் சரி, உடுப்பிடாம அப்படியே பிச்சுக்கிட்டு போனாலும் சரி, அவ்வளவுதான், நான் சொல்றது சொல்லிட்டேன். எனக்கு புள்ளனா அது சீதா மட்டும்தான். அவனை தலை முழுகினது முழுகினதுதான். அவனை ஏதோ பெத்த கடனுக்காக அங்க இருக்க சொல்லிருக்கேன், மத்தபடி என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாது சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, என் சொத்துலயோ எதுலயுமே பங்குன்னு கேட்டுக்கிட்டு வந்து நிக்க கூடாது. அவனுக்கானதை அவன் அமைச்சுக்கிட்டான்ல, அவனுக்கு உண்டானதையும் அவனை தான் செஞ்சு சேகரிச்சுக்கணும். என் மொத்தமும் என் பிள்ளைக்கு மட்டும்தான். கேட்டல்ல, நான் உன்னை திட்டுனா கூட அந்த மனுஷன் தான்டா உனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திரிவாரு. இன்னைக்கு அந்த மனுஷனே எந்த அளவுக்கு மனசு உடஞ்சு பேச வச்சுட்டல. இனி பாரு, இதுக்கப்புறம் தாண்டா உனக்கு தலை வலியே ஆரம்பம். வருத்தப்படாத வாலிபசங்க, வருத்தப்படாத வாலிபசங்கன்னு சொல்லிட்டு திரிச்சுக்கிட்டு இருந்தல, இனிமே தாண்டி தெரியும் வருத்தனா என்னன்னு. இனிமே வீட்டுல இருந்து ஒரு குண்டு மணி கூட உனக்கு வராது, என்னமோ பண்ணு. கேபாரு சீதா, அவங்க கூட பேசுறதோ வைக்கிறதோ எதுவும் இருக்க கூடாது. உனக்கு இனிமே அண்ணனும் கிடையாது, அண்ணியும் கிடையாது. உனக்கு இருக்கிறது அப்பா அம்மாவும் நானும் மட்டும்தான். இனிமே அவங்கிட்ட போறதோ பேசுறதோ ஏதோ வச்சுக்கிட்ட, அப்புறம் நாங்க உன்னையும் தலைமுழுகிடுவோம். உள்ளவா? அப்ப தப்பு மொத்தமும் என் மேலதான் இருந்தது, அப்படித்தானே? மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.